ஓகே. முதல்ல வண்டி ஸ்டார்ட்ல இருக்கு பாத்தீங்க, வண்டி ஸ்டார்ட்ல இருக்கு. அப்புறம் இது பேட்டரி. இது வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னா, இப்போ இதில் வந்து பபுள்ஸ் வரும். இதில் வந்து டேப்லெட் வந்து ஒரு 6 டேப்லெட் போட்டிருக்கேன், பொட்டாசியம் ஹைட்ரோ ஆக்சைடு. இதில் வந்து இப்போ இது செக் பண்ணிங்கன்னா பபுள்ஸ் வரும் பார்த்தீங்கண்ணா. பபுள்ஸ் வருதா? இதில் காமிங்க, பபுள்ஸ் வருதுங்களா? ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் பெட்ரோல் இதை வந்து நான் கழட்டி விடுறேன். வண்டியில் வர ஃப்யூல் இதை வந்து கழட்டி விட்றேன். இதை இதை கழட்டி விட்டு அப்படியே இதை கனெக்ட் பண்ணுறேன். அதை கழட்டி விட்டு அப்படியே இதை கனெக்ட் பண்ணுறேன். பார்த்துங்க, வண்டி வந்து இப்போ கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஃப்யூல் இதை வந்து கழட்டி விட்டேன், ஃப்யூலுக்கு கழட்டி விட்டுட்டேன். ஓகேங்களா. இப்போ ஃப்யூல் டம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் கொடுத்துருக்கிறது பொட்டாசியம் ஹைட்ரோ ஹைட்ரஜன் இன்ஜினோட இது. இதை வந்து நான் இதில் கார்பெட்டில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். வண்டி எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு மட்டும் பாருங்கள், கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து கீர் போட்டு காமிக்கிறேன் பார்த்துங்க, அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ ஹைட்ரஜன் வந்து ஓடுது. ஒரு நிமிஷம் நான் கீர் போட்டு காமிக்கிறேன். இப்போ ஹைட்ரஜன்ல ஓடிட்டே தான் இருக்கு. நல்லா இருக்கு, வண்டி மூவ் ஆகுது. வண்டி காமி நான் இப்போ போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. ஃபியூல கட் பண்ணி விட்டுருக்கேன். ஹைட்ரஜனில் மட்டும்தான் ஓடுது. இதான் ஹைட்ரஜன் டியூபு. ஓகேங்களா. ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக ஷேஃப் ஆகிருக்கும். இது வந்து ரெண்டு இதாக சொல்லலாம், 3 டைட்டில் இதுக்கு வந்து கொடுக்கலாம். ப்ரௌன் கேஸ் இன்ஜினு, ஹைட்ரஜன் இன்ஜினு, ப்ளூ கேஸ் இன்ஜின். இது டேப்லெட்டை நம்ம எவ்வளோ தூரம் போடுறோமோ அந்தளவுக்கு அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் ஓரளவுக்கு மீடியமாக டேப்லெட்ஸ் போட்டால் போதும், இன்ஜின் வந்து கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் திரும்ப வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். Thank you.